அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இந்த வீடியோ வந்துட்டு செப்டம்பர் 24ஆம் தேதி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி முடிந்திருக்கு இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அடுத்து எப்படி இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்ட்டு ரெண்டு அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி அடுத்தது ரேஞ்சு பேஸ் பண்ணி அடுத்து இதை ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கண்டறிவது அதுதான் நம்ம இந்த வீடியோவின் நோக்கமே இது வந்து பயிற்சிக்கான வீடியோ எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவதில்லை அது போக மிக முக்கியமாக நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ இல்லாமல் சந்தையை நாம் எளிமையாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே சிலர் வந்துட்டு எதிர்மறையாக கூட நம்ம வந்துட்டு இது என்னென்னா இந்த ரொம்ப எளிமையாக வந்துட்டு பார்த்து நம்மளால் கண்டறிய முடியுமா வரைபடம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னலாம் சில சிலரை வந்துட்டு தொலைபேசி வாயிலாகவும் சரி கமெண்ட் வாயிலாகவும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி பதிவுகள் கொடுக்குறீங்க எதிர்மறையாக அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது நீங்கள் கொடுக்குற இதில் நான் ஏதாச்சும் என்னால் இதை ஏதாச்சும் மீண்டும் ஏதாச்சும் பயன்படுத்தி வேறு விஷயங்கள் தர முடியுமான்னு பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேஸ்டும் கிடையாது சார்ட் இண்டிகேட்டர்ஸ் நம்மளோட இதில் கிடையாது அதை மிக முக்கியம் அப்புறம் வந்துட்டு ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க ப்ரூஃப் நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் பண்ணுறதை நீங்கள் பண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொருத்தரோட முதலீட்டுக்கு ஒவ்வொருத்தர் மேலாண்மைக்கு அவங்களுக்கு உண்டான ரிஸ்க் ரிவார்டு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அதனால் ஒருத்தனால் செய்யறது இன்னொருத்தனால் செய்ய முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அதனால் நான் வர்த்தக ரீதியாக இது பண்ணல ஆனால் இதை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டுல சொல்லவும் கூடாது ஆனாலும் நான் இதை இங்கே பதிவு செய்ய நோக்கம் வந்துட்டு என்னோட கட்டண பயிற்சி எடுத்தவங்க வந்துட்டு எனக்கு கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டை விட கட்டண பயிற்சி எடுக்காம நம்ம வீடியோஸை பார்த்தவங்க நிறைய பேர் பதிவு கொடுக்குறீங்க அதை நான் இங்கே வெளிப்படையாக அவங்களோட அனுமதி இல்லாமல் நான் சொல்லக்கூடாது ஆனால் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் வந்து 5 இலக்கத்திலும் கூட லாபத்தை எடுத்திருக்கிறாங்க நம்ம வீடியோஸை பார்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து என்னுடைய வீடியோஸை பார்த்து கிடையாது நீங்கள் புரிந்து கொண்ட புரிதல்னால ஏன்னா நம்ம யார்கிட்டையுமே வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பரிந்துரை கொடுப்பதே கிடையாது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்றது எதற்குள் எந்த எல்லைக்குள் வர்த்தகம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றோம் அதுவும் நான் கணிச்சு சொல்லல அடிப்படையில என்ன இருக்கோ அந்த அடிப்படையை உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு நான் இது உங்களோட வீடியோஸை பார்த்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னால சிலர் சொல்றீங்க என்னோட வீடியோஸை பார்த்து கிடையாது நீங்கள் புரிந்து கொண்ட புரிதல் அடிப்படையில தான் ஆனால் அதுவே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது என்னோடய வீடியோஸுக்கு வியூஸ் நிறைய போகுதோ இல்லையோ எதிர்மறையாக கமெண்ட் வருதோ நேர்மறையாக கமெண்ட் வருதோ அதை விட நிறைய பேர் வந்து இதனால் பயன்படுறீங்க ஒருத்தர் பயன்பட்டாலும் என்னோடய வீடியோ நான் வந்து ஒரு என்னோட உழைப்பை நான் கொடுக்குறேன்னா அதனால் ஒருத்தர் பயன்பட்டாலும் அந்த வீடியோவுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அது நிறைய கிடைக்குது அதுவே எனக்கு மகிழ்ச்சி அதனால் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்து கற்றுக்கொண்டு செய்யுங்க கற்றுக்கொண்டது வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் கற்றுக்கணுங்கிறது இல்லை உங்களாலேயே வந்து நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பார்வையும் பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி ஒரு சில விஷயத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னலாம் நீங்களே கணிக்கிறது உங்களோட முதலீட்டு மேலாண்மை தான் உங்களை வந்துட்டு எப்போவுமே பங்கு சந்தையில் சிறப்பாக அமையும் ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24ஆம் தேதி 23ஆம் தேதி முடிவுற்ற விலை அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17822க்கு நம்மளுக்கு நேற்றைய சந்தை முடிவுற்றுருக்கு இன்றைய சந்தை வந்து 17897க்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அதாவது நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து இன்றைய காலை ஆரம்பமான விலை 9:15 ஆரம்பமான விலை 17897 அதாவது 75 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 124 புள்ளிகள் கேப் அப் இன்று பார்த்தீங்கன்னா 75 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு அதே மாதிரி ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்து 50 புள்ளிகள் தான் இன்று போயிருக்கு இந்த ஓப்பன் டு ஹை அதே மாதிரி நேற்று ஓப்பன் டு ஹை பார்த்தீங்கன்னா 173 புள்ளிகள் அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்து லோ நேற்று 24 புள்ளிகள் தான் ஓப்பன்ல இருந்து இறங்கியிருக்கு ஆனால் இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து 78 புள்ளிகள் இறங்கியிருக்கு அதாவது ஓப்பன்ல இருந்து ஹை எவ்வளோ தூரம் போச்சோ அந்த ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்து 78 புள்ளிகள் அப்போ ஓப்பனுக்கு மேலே ஏற்றம் இருக்கலாம் அந்த ஓப்பனுங்கிறது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க நேற்றைய ஹை 17843 நேற்றைய ஹையிக்கு மேலே மார்க்கெட் வந்து நேற்றைய ஹையிக்கு மேலே எவ்வளோ ஏற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 104 புள்ளிகள் நேற்றைய ஹையிக்கு மேலே இன்னைக்கு ஏறி இருக்கு அதே மாதிரி எஸ்டர்டே லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கானா பிரேக் பண்ணவில்லை எஸ்டர்டே லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணவில்லை எஸ்டர்டே லோவுக்கும் இன்றைய லோவுக்கும் 173 புள்ளிகள் பற்றாக்குறையா இருந்திருக்கு
க்ளோஸ் டு க்ளோஸ் பார்த்துட்டா நேற்று 276 புள்ளிகள் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு, இன்னைக்கு 31 புள்ளிகள் தான் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. அதே ஹையில் இருந்து க்ளோசிங் பின்றி ஹை 17947, இன்னைக்கு க்ளோசிங் வந்து 17853, ஹையில் இருந்து நம்மளுக்கு 94 புள்ளிகள் இறங்கும் முகத்துல முடிஞ்சிருக்கு. ஹையில் இருந்து இறங்கும், ஏன்னா ஹை இடம் தான் சப்ளை கிரியேட் ஆகிற இடம். சப்ளை மீன்ஸ் இங்க செல்லர், செல்லர் கிரியேட், அப்போ செல்லிங் கிரியேட் ஆயிட்டு 94 புள்ளிகள் இறங்கும் முகத்துல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி லோவில இருந்து எவ்வளவு தூரம் ஏற்றம், நேத்து பார்த்தீங்கன்னா 176 புள்ளிகள் லோ. லோங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடம், டிமாண்ட்னா பையிங். இன்னைக்கு லோவில இருந்து பாத்தீங்கன்னா 34 புள்ளிகள் தான் ஏறுமுகத்துல முடிஞ்சிருக்கு. அதாவது ஹையில இருந்து 94 புள்ளிகள், லோல இருந்து 34 புள்ளிகள். நேற்றைய ரேஞ்ச் பாத்துட்டீங்கன்னா 197 புள்ளிகள், இன்றைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 128 புள்ளிகள். இன்றைய ரேஞ்சுங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 128 புள்ளிகளா இருக்கு. அடுத்து நம்ம பேங்க் நிப்டி பாக்குறோம். நேற்று சந்தை முடிவுற்ற விலை 37771, இன்றைய ஓபன் 37954. அதாவது 182 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. அதற்கப்புறம் ஓபனுக்கு மேல ஹை, ஓபனுக்கு மேல ஹை நம்மளுக்கு 158 புள்ளிகள் ஏறி இருக்கு. ஓபன்ல இருந்து லோ 277 புள்ளிகள், 274 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஓப்பனுக்கு மேல 158 புள்ளிகள் ஏறி இருக்கு, ஓப்பனுக்கு கீழே 274 புள்ளிகள் இறங்கு முகமா இருந்திருக்கு. எஸ்டர்டே ஹைய பிரேக் பண்ணி 282 புள்ளிகள் மேல போயிருக்கு. எஸ்டர்டே லோவுக்கும் இன்றைய லோவுக்கும் 464 புள்ளிகள் பற்றாக்குறை. அதே மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படி கேட்டா நம்மளுக்கு 58 புள்ளிகள் பாசிட்டிவ் க்ளோசிங். நேத்து 827 புள்ளிகள் பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்திருக்கு. நம்மளுக்கு ஹையில் இருந்து 282 புள்ளிகள் இறங்கும் முகத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹையில் இருந்து 282 புள்ளிகள் கிட்டத்தட்ட 1%. அதே மாதிரி லோல இருந்து நம்மளுக்கு க்ளோசிங் 150 புள்ளிகள் ஏறும் முகத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹையில் இருந்து 282 புள்ளிகள் இறங்கியிருக்கு, லோல இருந்து 150 பாயிண்ட்ஸ். அப்போ இது டிமாண்ட் கிரியேட் ஆன இடம், இது சப்ளை செல்லிங் கிரியேட் ஆன இடம். அப்போ நம்மளுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு. டோட்டல் ரேஞ்ச் இன்னைக்கு 432 புள்ளிகள் இருந்திருக்கு. ரேஞ்ச் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேர் ஹெஜிங்க 17900 கால் அண்ட் புட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டோட்டல் பிரீமியம் 240 புள்ளிகள். அப்போ 18141 17659 ரேஞ்ச், வைட் ரேஞ்சா இருக்க போகுது. ஷார்ட் ரேஞ்சா 17995 17754 இருக்க போகுது. எஜ்ஜி ட்ரேடிங் அப்படின்னு பார்த்துட்டா 18000 காவலும் 17800 புட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டோட்டல் பிரீமியம் 156 புள்ளிகள் நம்மளுக்கு வருது. அப்ப 18156 17644 ரேஞ்ச், வைட் ரேஞ்சா இருக்க போகுது. ஷார்ட் ரேஞ்ச் 18053 17003 இருக்க போகுது. இதன் அடிப்படையில் R1 17945, R2 17995, R3 18053, நம்மளுக்கு S1 பார்த்தா 17789 17754 17703 நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சா இருக்க போகுது. நம்மளுக்கு பேங்க் நிப்டிக்கு 38000 பேர் ஹெஜிங் அமைஞ்சிருக்கு. இதனுடைய டோட்டல் பிரீமியம் 745 ரூபாய். அதனால 38745 37255 நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு, ஏன்னா அது பிரீமியம் டோட்டல் பிரீமியம். ஷார்ட் ரேஞ்சுனா 38285 37540 நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சா இருக்க போகுது. எஜ் ஹெஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 38000க்கும் 37000 இருக்கும் ரொம்ப ரேஞ்ச். எட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஞ்ச் கம்மியே நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து குறைக்கும். அதாவது 37800 இருந்து 38000க்குள்ள மார்க்கெட்டை நம்ம டிசைட் பண்ண முடியாது.
இப்போ 37800க்கு கீழ போயிருந்தாலும் சரி 38000க்கு மேல போயிருந்தாலும் சரி இப்போ க்ளோசிங் 37800ல இருந்து 38000க்குள்ள தான் கொடுத்திருக்காங்க. இதனுடைய டோட்டல் பிரீமியம் 640 ரூபாய். 38640 வைட் ரேஞ்ச், 37160 ஷார்ட் ரேஞ்ச். அது வைட் ரேஞ்சிலேயே இது டிஃபரண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 38285 37445 இருக்க போகுது. பேங்க் நிஃப்டியோட ஆர் ஒன் 38131 38183 38285. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 37540 37445 37387 இது சப்போர்ட் லெவலாக இருக்க போகுது. ஸோ இதற்குள்ள மார்க்கெட்டோட வால்டைல்ஸ் இருக்கும். சந்தை 38000க்கு மேலே வணிகம் முடிவுட்டுறதுக்கு அப்புறம் தான் ரேஞ்ச் மாறும். 37500க்கு கீழே முடிவுட்டுறதுக்கு அப்புறம் தான் சந்தையோட ரேஞ்ச் மாறும். இல்லை சந்தை 38000க்கு மேலே போனாலும் சரி 37500க்கு கீழே போனாலோ சந்தை எந்த எல்லைக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகுது ரொம்ப முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் 37800லேருந்து 37500லேருந்து 38000க்குள்ள வணிகம் வந்து ப்ரீமியத்தை எரோட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் தான் அமையும். இதுவும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் 17800லேருந்து 18000க்குள்ள சந்தை வால்டைல் செஷனாக தான் இருக்க போகுது. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கு. அப்போ ப்ரீமியத்தை குறைக்கணும்னா ஏதோ ஒரு சைடு மூமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இல்லை இந்த மூமெண்ட் வந்து பெரிய பிக் மூமெண்ட்டாக கொடுக்க போகிறாங்களா இல்லை சின்ன மூமெண்ட் கொடுத்து டைம் வேல்யூ இறக்க போகிறாங்களா, இது ரெண்டு தான் வாய்ப்பே. அந்த ரெண்டு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இது இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். விருப்பமான தொடர்புகள்லாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுத்தி மூலமாக டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.